Hello, welcome friends. I am Vinothjustice. So, now we are going to talk about friends who are legend. You know, master. So, our friends talk about Bruce Lee. So, our friends in the video, na, ungalku solla porna. So, that video first and the last year ki parunga. Vidichinda motor like pannunga, subscribe pannunga, pakkathil bell icon ku sadhi press pannunga. Sapthen math notification videos la message maru. So, indha video niche neenga share pannunga friends. Yana pathina appo na pesa poradhu Bruce Lee. So, adha pathina nariya YouTube video la patha video Bruce Lee பத்தி சொல்லிருப்பாங்கனா சோ bookல படிச்சிருப்பாங்க சோ இல்லனா YouTube netல search பண்ணி பார்த்தா friends சொல்லிருப்பாங்க ஆனா நான் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த வீடியோல நான் எந்த விதமான book பார்த்து படிக்கல friends சோ பாத்தீங்கன்னா என்னன்னா Bruce Lee ஓட ஒரு சின்ன வயசுல இருந்து இப்ப ஏஜ் 27 ஆகுது friends அவரோட மிகப்பெரிய ஃபேன் சொல்லலாம் friends அதோட பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு மத்தங்க வீடியோ மேக் பண்றதுக்கு பல டிஃபரண்ட் இருக்கு फ्रेंड्स என்னன்னா நான் சொல்றேன் இந்த வீடியோல அவர் மத்தங்க மாதிரி எப்போ பண்ணல அதலாம் நான் சொல்ல போறது இல்ல சோ அவரோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் சோ அவரால நான் மோட்டிவேஷன் எந்த மாதிரியான சோ அவர் எப்படி இருந்தார் அவரை பத்தி சில சூப்பர்ஸ்டிஷியஸ் அத பத்தின மூட நம்பிக்கைகள் இருக்குது அந்த மாதிரி மக்கள் people பாதி பேர் இருப்பாங்க फ्रेंड्स அவங்கள பத்தி சொல்லுவேன் ஃபைட்டர்ஸ் Bruce Lee பத்தி என்ன நினைக்கறாங்க திரும்ப Shaolin monk Bruce Lee பத்தி என்ன நினைக்கறாங்க சோ அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களதா फ्रेंड्स இந்த வீடியோல நான் சொல்ல உங்களுக்கு திருப்பதுவான ஒரு vlogger சோ நம்ம முடிஞ்சலக்கு நேச்சுரலாதா फ्रेंड्स பண்ணுவேனே அதோட பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற என்ன மாதிரி பல பேர் வந்து Bruce Lee ஆல ஒரு அட்மையர் ஆப்டர் ஈர்க்கப்பட்ட அவரோட கொள்கைகள் அதெல்லாம் வச்சிட்டு சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துருப்பீங்க சோ அந்த மாதிரி ஒரு பையன்தா फ्रेंड्स நான் சோ பாத்தீங்கன்னா Bruce Lee எப்போ பர்தான்னு சொல்றேன் இத நான் வந்து பார்த்ததா फ्रेंड्स சொல்ல முடியும் ஏனா Bruce Lee அவர் எப்படி வாழ்ந்தார் அதெல்லாம் எனக்கு தெரியும் அவரோட கொள்கை என்ன அவரோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் என்ன அவர் என்னென்ன சாதனை பண்ணாங்க அதெல்லாம் சொல்லுவோம் फ्रेंड्स சோ ஃபர்ஸ்ட் அவருக்கு பாத்தீங்கன்னா 32 வயசுல இருந்தார் फ्रेंड्स அவர் அதோட பாத்தீங்கன்னா அவர் எப்போ பிறந்தார் அவர் ஒரு சைனீஸ் அமெரிக்கன் फ्रेंड्स நால ஞாபகம் வச்சுங்க அவர் சைனீஸ் அமெரிக்கன் 32 வயசுல பிறந்தார் நிறைய பேர் நினைச்சிட்டு பார் எந்த செஞ்சுரியில இருப்பாங்க फ्रेंड्स நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் கேட்டுங்க 20th செஞ்சுரியில தான் फ्रेंड्स Bruce Lee வாழ்ந்தார் அதோட பாத்தீங்கன்னா மத்த யூடியூபர் வீடியோஸோட இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு फ्रेंड्स என்ன ரீசன் பாத்தீங்களா நான் இன்ன வரைக்கும் Bruce Lee-யோட கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு கடைசி அவரோட எய்ம் ஒன்னு இருக்கு फ्रेंड्स மக்கள் வந்து அவரை பத்தி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கள் பல விஷயம் சொன்னாங்க சோ ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயத்தல நான் ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் फ्रेंड्स அது என்ன விஷயம் நான் சொல்றேன் சோ பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே முதல் முறையா ஒரு நடிகன் ஒரு மார்ஷல் ஆர்ட் செத்துக்கு முழு உலகமே வருந்தியது ஒரே ஒருத்தருக்கு தான் फ्रेंड्स Bruce Lee மட்டும் தான் फ्रेंड्स சொல்ல முடியும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவர் இறந்தது வருஷம் பாத்தீங்கன்னா 1973 வருஷல இறந்தார் फ्रेंड्स அவர் பிறந்தது பாத்தீங்கன்னா 1940 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்காராம் இறந்தது 1973 फ्रेंड्स அந்த 73 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படினு பாத்தீங்கன்னா 80s kids அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு 90s kidsக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு 20s kids அவரை பத்தி இன்னும் கத்துப்பாங்க फ्रेंड्स சோ மொத்தம் 3 இது फ्रेंड्स 80 வருஷம் 90 வருஷம் இப்ப 2000 வருஷம் போயிட்டு இருக்குது फ्रेंड्स இப்ப 2010 கூட போயிட்டு இருக்குது ஒண்ணு அவரோட பத்தி ஈர்ப்பு ஒண்ணு மக்கள் கிட்ட இருந்து போல फ्रेंड्स அவர் மொத்தமா நடிச்ச படங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स ஒரு 10 படத்துக்குள்ள தான் फ्रेंड्स இருக்குமே சோ கடைசியா Enter the Dragon அந்த படத்துல பாதியில எடுக்கும்போது இறந்தார் फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் உலகத்திலே முதல் முறையா ஒரு நடிகன் ஒரு மார்ஷல் ஆர்ட் இறந்ததுக்கு முழு உலகமே அந்த டைம்ல வருத்தப்பட்டது ஒவ்வொரு மனிதர் Bruce Lee அந்த பெரும் அவருக்கு மட்டும் தான் फ्रेंड्स என்ன ரீசன் தெரியுமா ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா Arnold, Shaolin, Michael Jackson இவங்கலாம் அந்த இடத்துல மட்டும் தான் फ्रेंड्स புகழ் அடைந்தாங்க சோ இங்க தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தெரியணும்னா எப்படி தெரியணும் ஒரு rich peopleஸ்க்கு மட்டும் தான் फ्रेंड्स அவங்கள பத்தி தெரியுமானா Bruce Lee-னு பாத்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட் கத்துக்கு போறவங்க எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும் ஒன்னு ரீசன் ஒன்னு சில இன்ஃபர்மேஷன் சொல்றப்ப Bruce Lee ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க அவர் ஒரு ஹையர் ஃபேமிலியில தான் फ्रेंड्स சொல்லாமே ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசுலயே சைல்டு ஆர்டிஸ்ட் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு அதோட பாத்தீங்கன்னா அவர் பத்தி சில மித் நான் சொன்னேன் தெரியுமா சோ அதால நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட फ्रेंड्स என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாள்ல கூட ஒரு வீடியோ பார்த்தேன் மதன் கௌரின்ட்டு சோ அவர் அந்த மித் அதாவது ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க फ्रेंड्स என்ன மக்கள்னு சொல்றோம் உனக்கு சினிமா பத்தி என்னன்னு தெரியாதவங்க Kung Fu Karate அத பத்தி என்ன தெரியாத மக்கள் வந்து ஒரு விஷயத்தை சூப்பர் தெரியாத விஷயத்தை சூப்பர்ஸ்டிஷியஸ் அதாவது மூட நம்பிக்கை மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்வாங்க फ्रेंड्स ஒன்றான மக்கள் பாத்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவங்க அவங்க விஷயத்தை தெரிஞ்சு அவங்க வந்து புருஷ் லீ எப்படி நினைப்பாங்க பாத்தீங்களா, அவர் ஒரு குருவா நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நானும் ஒருத்தன். ஆனா சூப்பர்டிஷியஸ் சினிமா பத்தி தெரியாதவங்க, கலை கராத்தே அதை பத்தி தெரியாதவங்க புருஷ் லீ என்ன நினைப்பாங்க பாத்தீங்களா, கடவுளை நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் அந்த மாதிரி தான் ஒரு என்ன இருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் பிரபலமான ஒரு யூடியூபர், ஸோ அவர் பேர் கூட சார் மதன் கோரி ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து இந்த கேட்டகரியை சேர்ந்தவர். சினிமான்னு என்ன தெரியாதுன்னு சொல்ல, மார்ஷல் ஆர்ட் என்ன இது தெரியாதுன்னு சொல்ல, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் கூட புருஷ் லீயோட ரொம்ப மிக மிஞ்சிய ஒரு செயலை சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து புருஷ் லீயோட இதை பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன வரைக்கும் என்னோட ஏஜ் 27. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் புருஷ் லீயோட சில விஷயத்தை கேட்டு வளர்ந்ததால ஸோ அதே மாதிரி தான் வாழ்ந்தேன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன விஷயம்னா உங்களுக்கு சொல்கிற பாருங்க. மதன் கோரி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி நெட்டை மட்டும் பார்த்துட்டு புருஷ் லீயால கண்டினியூஸாக 1500 புஷ்அப் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ரொம்பவே சாரி ப்ரோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே சொன்ன இந்த விஷயத்த பல மார்ஷல் ஆர்ட் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்லி ஒரு செட்டில் 1500 புஷ்அப் யாரால் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டால் மட்டும்தான் எடுக்க முடியுமே. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாடியில் கொஞ்சம் ஃபேட் வேணும். உங்களுக்கு புரியுதா? ஃபேட் ஏன்னா நம்ம உடம்புல எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது பேர்னிங் ஆகணும். அதுக்கு பேர்னிங் ஆகிறது உடம்புல ஏதாவது இருக்கணும். ஆனால் புருஷ் லீ பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த விதமான ஃபேட் எதுவுமே கிடையாது. ஒன்றா ரீசன் பார்த்தீங்கன்னா புருஷ் லீ இறந்ததுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிக் பாஸ் படம் பார்த்துருப்பீங்க, அதில் அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்கள மாதிரியே அவங்களால எனக்கு சரியா தெரியல, நான் அவங்களுக்கும் புருஷ் லீக்கும் ஒரு அன்ஃபேர் ரிலேஷன்ஷிப் கலக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதால் அவர் ஒய்ஃப் வந்து புருஷ் லீக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு இது போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நோய் இருக்குது. ஸோ நோயால் தான் இறந்தார் ஸோ அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோய் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நோய் எந்த மாதிரி ரீசனில் வந்திருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாடியில் எந்த விதமான ஃபேக்ட் எதையுமே இல்லாமல். அதுவும் அந்த மாதிரி 17th அவர் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்ளிமெண்ட் ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் ரொம்பவே ரேர். ஸோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறது இருந்தாலும் பயங்கரமான பின்விளைவுகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஹேபிட் சொல்கிற பாருங்க, இப்போ தான் ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் சப்ளிமெண்ட் ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா புருஷ் லீ என்ன சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா பீஃப், உங்களுக்கு தெரியும், பீஃப், முட்டை, முந்திரி இதெல்லாம் ஒரு மிக்சியில் அரைச்சி குடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியுதா? இந்த விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு 27 ஏஜ் ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் புருஷ் லீ இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இறந்து அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இறக்குற அந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்தது தான் அவர் யார் அப்படி இப்படின்னு எனக்கு பல விஷயம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல போனிச்சுன்னா அவருக்கு ஒருத்தர் இறந்துருக்கு உலகமே வருத்தப்பட்டு சொன்னால புருஷ் லீன்ட்டு. ஸோ அது எந்த மாதிரினா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களாம் இறக்கும்போது ஒரு கூட்டம் வந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர்கள் சார்ந்து தமிழ் மக்களால் மட்டுமே தெரிஞ்ச மக்கள் எம்ஜிஆர் அவரையும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழர்களால் சார்ந்த ஸோ அந்த தமிழை பற்றி தெரிஞ்சுக்கல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா புருஷ் லீ அந்த 73வது வருஷம் அவர் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், முகமது அலி, சைனீஸ், கொரியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தியா, கன்னியாகுமரி, தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே விஷயம் பரவிடுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேர்ல்டே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை பரப்பிட்டாங்க ஃப்ரெண்ட். ஸோ அதுவும் உண்மை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மித்துன்னு சொன்னேன் தெரியுமா, அதாவது ஒரு சூப்பர்டிஷியஸ் விஷயம் சொன்னேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று சில மக்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க. அது என்னென்னா சொல்கிற பாருங்க, 1500 புஷ்அப் சொன்னல அது மனுஷனால் எடுக்க முடியாதுன்ட்டு. ஸோ அதுவும் பாடியோட ஃபேக்டரியில் அது இங்கே எடுக்க முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இல்லைன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர அந்த மாதிரி எடுத்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட் அந்த மாதிரி எடுத்தால் தான் 1500 புஷ்அப் எடுக்க முடியும். ஆனால் புருஷ் லீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கடுமையாக ஃபாலோ பண்ணுவார். ஒன்று இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரணும் பார்த்தீங்கன்னா, சில மூட மனிதர்கள் இருக்கிறாங்க. மூட மனிதர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். புருஷ் லீ வந்து ஒல்லியாக இருப்பாருன்ட்டு அவருடைய பாடி டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அவர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42-48, 42-38. ஸோ செஸ்ட் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். பைசப் பார்த்தீங்கன்னா 12-13. ஸோ பைசப் சைஸ். ஹைட் பார்த்தீங்கன்னா 5.6, 5.7, 5.8. ஸோ ஒவ்வொரு நெட்டில் ஒவ்வொரு இது மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க, இது வெயிட் இது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டு புருஷ் லீ தனுஷ்னு சொல்கிறீங்க. ஸோ ஆனால் அதை பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒத்துப்பாங்களே. நீங்கள் எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட் கிட்ட போய் கேட்டாலும் இது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பிளாகர் இயற்கையாகவே நேர்மையாக தான் பேசுவேன்ட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு இருக்கிறது வந்து பாடியில் இருக்கிறது ஃபேக்டால் இருக்கிற உடம்பு ஃப்ரெண்ட்ஸ். புருஷ் லீ பார்த்தீங்கன்னா உடம்புல சல்லி எந்த விதமான ஃபேட்டுமே இருக்காது. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புருஷ் லீயோட வெயிட் சொல்கிற நல்லா கேட்டுக்கங்க, இது தான் ரொம்ப முக்கியம். weight பாத்தீங்கன்னா 60 to 70 kg இதுக்குள்ள தான் फ्रेंड्स அவர் weight டிஃபரண்டா இருந்துச்சுனாலே ஞாபகம் வெச்சுக்கோங்க 60 to 70 kg சோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியும் 50 ல 60 to 70 kg இருக்கிறது என்ன மாதிரி weight ஒரு சராசரி மனிதனோட weight फ्रेंड्स அதுவும் சராசரி மனிதர் 60 to 70 இந்த weight குள்ள இருந்தாங்கன்னா ஒரு நார்மல் பாடி ஃபிட்டான பாடின்னு சொல்றாங்க ஆனா அந்த weightல ஒரு கட்டு மஸ்தான உடம்பு பாத்தீங்கன்னா அது சான்ஸ் இல்ல फ्रेंड्स அது பார்க்கிறதுக்கு பாடி பில்டர் மாதிரி தான் फ्रेंड्स இருக்கு நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும் நான் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த 6th ல இருந்து 12th வரைக்கும் என்னோட புருஷ் லீ பத்தி ரொம்ப அட்மையர் ஆனது फ्रेंड्स அப்படி பாத்தீங்கன்னா அட்மையர் ஆனது மட்டும் கிடையாது புருஷ் லீ மாதிரி வொர்க் அவுட் உடம்பு எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன் फ्रेंड्स சோ ஒரே நிமிஷம் இப்போ ஒரு வீடியோ வரும் பாருங்க அது வந்து நானா புருஷ் லீக்கு எனக்கு இருக்கிற ஈக்குவலிட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க So hello friends, you can park ringla is not our friends, our food diet or workouts எல்லாத்தையும் பார்த்து சேம் அவர் மாதிரியே மாறணும் அவரோட ஃபாலோ பண்ண சொல்லி பாடி அந்த மாதிரி மாத்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் கூட அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கொள்ளுங்க அதோட மேலே சில இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா புருஷ் லீயோட வாரிஸ் ஒன்று இறக்கல ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்து 2 பசங்க இருந்தாங்க ஒரு பாய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பையன் பேர் பிராடன்லி ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து இறந்துட்டார் ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா புருஷ் லீக்கு பொண்ணு மட்டும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் புருஷ் லீயோட வாரிசு உசுரோட தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோவில் இதெல்லாம் விலாவரியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ பெல் ஐக்கானுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி நினச்சிக்கலாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வினோத்ஜஸ்டிஸ்னு சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் see you bye have a nice day My name is